ஐந்து விக்கெட்டுகள் தானே போச்சு, ஆனால் ஃபாலோ ஆன் இருக்கு குசியில். இந்திய அணி அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிகள் ஃபாலோ ஆனை தவிர்க்க இந்திய அணி போராடி வருகிறது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இரண்டாவது நாளில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 327 ரன்களுடன் தொடங்கினர். முதல் நாளில் தடுமாறிய இந்திய அணி பவுலர்கள் இரண்டாவது நாளில் தங்களது யுக்திகளை மாற்றி சாட் பால்களை வீசினார்கள். இதனால் ஆஸ்திரேலிய வீரர்களின் ரன் குவிப்பு வேகம் குறைந்தது. சிறப்பாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 163 ரன்களுக்கும் ஸ்மித் அவர்கள் 121 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் ஆலெக்ஸ் ஹேரி 48 ரன்களில் வெளியேற மற்ற வீரர்கள் வந்த வேகத்தில் திரும்பினார்கள். இதனால் ஆஸ்திரேலிய அணியானது 469 ரன்களுக்கும் சுருண்டது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் குறைந்தபட்சம் ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் பக்கமாவது வந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் களமிறங்கியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா 15 ரன்களும், சப்மன் கில் 13 ரன்களும், பூஜாரா 14 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்க 31 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி பொறுப்பாக விளையாடி 14 ரன்களை சேர்த்து மிச்சல் ஸ்டாக் பந்து வீச்சில் வெளியேறினார். இதனால் 71 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனையடுத்து ஜோடி சேர்ந்த ரஹேனாவும் ஜடேஜாவும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 71 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். அரைசதம் அடிப்பார்க்கின்ற எதிர்பார்க்கப்பட்ட ஜடேஜா 47 ரன்களில் லயன் பந்து வீசில் வெளியேறினார். தற்போது இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியானது 151 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. ரஹேனா 29 ரன்களுடனும் கேஎஸ் பரத் 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க இன்னும் 118 ரன்கள் தேவைப்படுகிறது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.